ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக, ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுரம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கர், பிரசன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ரிஷப ராசிக்கு உண்டான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா, திருக்கணிதப்படி 16/8/2024 வெள்ளிக்கிழமை மாலை 7:44 இந்த ஆவணி மாதம் பிறக்குதுங்க. வெள்ளி துவாதசி பூராட நட்சத்திரம் துவாதசி திதியில் இந்த ஆவணி மாதம் பிறக்குது. இந்த ஆவணி மாதத்துக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. இந்த ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள், அதாவது 17-18 இந்த ஆவணி மாதம் பிறக்குது இல்லை, இதுலேயே வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் தான். ஆவணி மாதம் பிறக்கும் போதே உங்களுக்கு சந்திராஷ்டமத்தில் தான் இருக்குது. 17-18 அதே மாதிரி 11-12 இந்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக வருது. இதில் வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணம், ஒரு புதிய முயற்சி எடுக்கிறது, இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ட், வேற வழி இல்லை அப்படின்னா, நீங்கள் முக்கியமான முடிவு எடுக்கிறதுனா அந்த சந்திராஷ்டம நாட்கள் வருது அப்படின்னா, அன்னைக்கு நீங்கள் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு 2 நெய்தீபமும் வெள்ளை மலர்கள், வாசனை நிறைந்த வெள்ளை மலர்களால் சந்திர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமான முடிவு எடுக்கிறது, நீண்ட தூர பிரயாணம் பண்ணுறதெல்லாம் சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் செய்யலாம், ஒன்றும் தவறுகள் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு லக்கி டேட்ஸு அப்படின்னு பார்த்தா, ஆகஸ்ட்டில் வந்து 24ஆம் தேதி, அதே மாதிரி 6/15 இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான தேதிகள். அதிர்ஷ்டமான கலர், லக்கி கலர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைட் பிங்க்கு, அப்புறம் ஆலிவ் க்ரீன் அப்படின்னு சொல், ஆலிவ் க்ரீன், ஆரஞ்சு, இந்த 3 கலருமே வந்து லக்கி கலராக இருக்குது. நீங்கள் முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னா, இந்த கலரில் ட்ரெஸ் போட்டுக்கிறது அல்லது அந்த கலரில் ஒரு கர்ச்சிஃபையாவது நீங்கள் வச்சுக்கிறது இன்னும் உங்களுக்கு பலமாக இருக்கும். இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு உங்களோட ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 10ஆம் இடத்துல வந்து வக்ர கிரகம், சனி வக்ரமாக இருக்குது. சனி வந்து உங்களுக்கு 10ஆம் அதிபதியே தான், அவர் வக்ரமாக இருக்கார். வக்ரமாகும்போது இன்னும் கூடுதலாக உங்களுக்கு நல்லது தான். உங்களோட ஜாதகத்தில் இன்னும் ஏதாவது வக்ர கிரகம் இருந்தால் 2x உங்களுக்கு நல்ல பலன்கள் தான். தொழில் ரீதியாக வந்து நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு நடக்கும். நிரந்தரமான வருமானம், லாபம்லாம் இந்த மாதம் வந்து இவ்வளோ போன மாதம் வந்து அந்தளவுக்கு இருந்திருக்காது. இந்த ஆவணி மாதத்தில் வந்து உங்களுக்கு இன்னும் நல்ல நிரந்தர வருமானம், நீங்கள் எதிர்பார்த்த வருமானங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. புது புது முயற்சிகள்லாம் எடுக்கிறதுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதம் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து அதை செயல்படுத்துறதுக்கு உண்டான அமைப்பு தானாகவே தேடி வரும். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு வந்து லக்னாதிபதி, அதாவது ராசியாதிபதி வந்து சுக்கிரன், அவரும் சனியோடைய பார்வையில் இருக்கார். அதே மாதிரி 2-5 கூட புதன் உங்களுக்கு, அவரும் சனியோடைய பார்வையில் இருக்காரு. பதவி ஸ்தான அதிபதி சூரியன், அவரும் சனியோடைய பார்வையில் இருக்காரு. இதில் என்ன அப்படின்னா, சனி வக்ரமாக இருக்குது. அப்போது வக்ர சனியோடைய பார்வையில் எத்தனை கிரகம், 3 கிரகம் சிக்கியிருக்கு. அதுவும் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது, அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கவங்க, தொழிலில் இருக்கிறவங்க ஒரு முடிவு எடுக்கும்போது அதை யோசித்து நிறுத்தி நிதானமாக எடுத்துட்டாலே அது சக்ஸஸ் தான். நீங்கள் மொத்தம் ஒரு 21 நாட்கள் நீங்கள் முடிவு எடுக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப பொறுமையாக எடுக்கணும். உங்களுக்கு டைம்லாம் நல்லா இருக்குது, ஆனால் நான் தான் அப்படிங்கக்கூடிய ஒரு ஈகோவில் பொதுவாக ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல நாலேஜ், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்டு அடுத்தவங்க செய்யும்போது அது ரொம்ப சக்ஸஸாக முடியும். ஆனால் உங்களுக்கு இருக்கும்போது அது வந்து ஒரு நடுக்கத்தையோ அல்லது மனசு வந்து குளறுபடி ஆகிறதுக்கு, அது குழப்பமான மனநிலையோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல நாலேஜ், அது ரோஹிணி நட்சத்திரம்லாம் ரொம்ப நல்ல நாலேஜாக இருப்பாங்க. ரிஷபராசியே ரொம்ப நல்ல நாலேஜ் தான். மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதெல்லாம் அவங்க வல்லவர்கள், டைரக்ஷன் காமிக்கிறதெல்லாம் அவங்க வல்லவர்கள். பட் ஆனால் வந்து என்னென்னா, உங்களுக்குன்னு முடிவெடுக்கும்போது உங்களுக்கு உண்டான ஒரு வெல்விஷரை தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட கரெக்டாக என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க லஞ்ச லாவணியங்களை தவிர்த்துறது நல்லது. புதனும் சனியும் 4ஆம் இடத்துல பதவி ஸ்தானத்தில் இருந்து வக்ர சனியோடைய பார்வைப்படுறாங்க. அப்போ வந்து கையும் களவுமாக பிடிபடுறது உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பத்திரப்பதிவு, இந்த மாதம் ஒரு இடம் வாங்குறதுக்கு உண்டானதோ, வண்டி வாகனங்கள் வாங்கக்குண்டான அமைப்புகளோ உங்களுக்கு தேடி வரும். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும். அதனால் பத்திரம் வாங்குறது, அதாவது இடம் வாங்குறது அப்படின்னா, அதில் வந்து எப்படி இருக்குது பத்திரத்தில் நீங்கள் பார்க்கணும், வில்லங்கங்கள்லாம் பார்க்கணும். எதுவாக இருந்தாலும் 1-2 தடவை பார்க்கணும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா அதை நீங்கள் லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்கிறதா ரொம்ப நல்லது.
கையெழுத்து போடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருந்துட்டாலே போதும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி ரெண்டாம் அதிபதி புதனாக இருக்கார், அவர் வக்ரச்சனி பார்வையில் இருக்கார். அப்போது பேசக்கூடியது நாம் நீங்கள் வந்து ஒரு ஜோவியில் ஜாலியாக பேசுறது கூட அடுத்தவங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுத்துரும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து மேலும் பெருசாகாமல் இருக்கணும் அப்படின்னா ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அப்படி இல்லைன்னா அமைதியை காக்கிறது தான் ரொம்ப சிறந்த வழிங்க. கணவன் மனைவியுடைய சிறு சிறு பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக வரும். ஏழாம் அதிபதியும் சரிங்க, அதாவது களத்திர ஸ்தானத்துக்கு வக்ரச்சனி பார்வை இருக்குது. நீங்கள் கம்முன்னு இருந்தாலும் உங்களுடைய கணவனோ மனைவியோ சண்டைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்ற மாதிரிலாம் இந்த மாதம் இருக்கும். அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மூவ் ஆன் பண்ணி போகணும். அப்படி இல்லை அப்படின்னா சனிக்கு வந்து பிரீத்தி அப்படின்னா என்ன, சனினா என்ன அப்படின்னா அதாவது உடல் ஊனமற்றவங்களை குறிக்கக்கூடியது. அந்த டைமில் நீங்கள் அதுவாகவே மாறிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. உடல் ஊனம்னா என்னங்க, காது கேட்காததும் ஒரு உடல் ஊனம்தான். ஸோ கணவன் மனைவியிடையே வந்து உங்களுக்கு கோபத்தை தவிர்க்கணும்னா ஒன்று அந்த இடத்த விட்டு போயிடணும். அப்படி இல்லைன்னா காது கேட்காத மாதிரி இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா அது தேவையில்லாத பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணும், தேவையில்லாத மன இருக்கும், டிப்ரெஷன் இதெல்லாமே உண்டு பண்ணிடும். அதனால் பார்த்துக்கங்க. தொழில் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்ட்னர் போடும்போது அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா உங்களோட உழைப்பு வீண் போயிடக்கூடாது. அதனால் வந்து ஒரு பாண்டு ஷீட்டு போட்டு அதில் வந்து உங்களுக்கு என்ன ஷேர் அவங்களுக்கு என்ன ஷேர் அப்படிங்கிறதெல்லாம் போட்டு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. தாயாருடைய உடல்நலத்தில் வந்து ரொம்ப கவனம் தேவை. சின்ன பிரச்சனையாக இருக்கும்போதே அதை டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. இல்லைனா பெரிய செலவு வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதை நீங்க கரெக்டா பார்த்துக்கணும். படிப்புல வந்து முன்பை விட ஆர்வம் வந்து ரொம்ப குறையும். படித்தாதான் வாழ்க்கை அப்படிங்கிற மனநிலையில் நீங்கள் இந்த 1 இயருக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும், நீங்கள் நினச்ச மார்க்கை வாங்க முடியும். உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும், ஆனால் மார்க்கு தான் வந்து பேசும். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து நல்ல நாலேஜ் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய திறமைகள்லாம் ரிஷபராசிக்கு உண்டு தான். ஆனால் என்ன பண்ணுறது, மார்க் அப்படிங்கிறது மார்க் ஷீட்டை காமிச்சா அதுக்கு தகுந்த வேல்யூ தான் இல்லைங்களா. ஸோ படித்தா தான் வாழ்க்கை அப்படிங்கிற கூடிய எண்ணங்களை உருவாக்கிக்கிறது நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதாவது புதுசாக ஒரு விஷயங்கள் தொடங்குறது, பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் அப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இது வந்து நல்ல அதிர்ஷ்டகரமான மாதம்தான். பெண்களுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை, திடீர்னு ஒரு வண்டி வாங்க, ஒரு நகை வாங்குறது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது லக்கியான மந்த் தான் உங்களுக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி லவ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை உண்டு. ஒன்று உங்கள் வீட்டுக்கு அது தெரிஞ்சு போய் அது ஒரு பெரிய விஷயமா மாறும். அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனையினால பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் அதிபதி புதன், அதில் வக்ரச்சனி பார்வை இருக்குது. காதலுக்கு உண்டான கிரகம் புதன் தான். அதனால் ஃப்ரெண்ட்ஸ்னாலேயோ அல்லது காதல்னாலேயோ மிகப்பெரிய மன சங்கடங்களை உருவாக்கி கொடுக்க மாதம்தான் இந்த மாதம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத வீண் விவாதங்களில் ஈடுபடாதீங்க. ஏன்னா இந்த புதன் வந்து வக்ரச்சனியோடைய பார்வையில் மாட்டிகிட்ருக்கனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்து கொடுக்கும். அதனால் அதை தவிர்க்கிறது நல்லது. அமைதியாக வந்து மெடிடேஷன் பண்ணுங்க, அதுதான் சிறந்த வழி. இல்லை அப்படின்னா உங்களோட வளர்ச்சிக்கு என்ன விஷயமோ அதை சார்ந்த விஷயங்களை தேடி கண்டுபிடிங்க, படிங்க. இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடும் போது அது உங்களுடைய வளர்ச்சிக்கும் தோணும். இல்லை அப்படின்னா மற்றபடியே நீங்கள் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸு இல்லை லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் போகும்போது அது வளர்ச்சி இல்லாமல் வீழ்ச்சிக்கு தான் வழிவகுக்கும். அதனால் அதை பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப சூப்பர். அதே மாதிரி அரசியல்வாதிகள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசாங்க அதிகாரிகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு பதவி ப்ரொமோஷன் இதெல்லாம் தேடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அதாவது ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய கடமைகளை நீங்கள் எப்போதும் போல் செய்யலாம், அதில் பிரச்சனைகள் கிடையாது. ஆனால் நமக்குன்னு ஒரு மாயை அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, அது வந்து என்ன செய்யும், நம்ம வந்து ஒரு தேவையில்லாத ஏதாவது ஒரு லஞ்சலாவணம் எங்களுக்கு கொடுக்குறதுக்குன்னே வருவாங்க. அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பின்னாடி பதவியாகவே தேடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப சூப்பர், ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு அவார்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பொதுவாகவே ரிஷபராசிக்கு பிஸ்னஸ்ஸு இன்கம் எல்லாமே இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஆடி மாதத்தை விட ஆவணியில் ரிஷபராசிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்கள், அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடக்கும். தாய்மாமன் வழி உறவுகளில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பாக பிரிவினைகளில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு உண்டான ஷேர் வரும். அதே மாதிரி தாயார் வழி சொத்துக்கள்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா மருத்துவ செலவு இந்த மாதம் உண்டு, அதனால் அதையும் பார்த்துக்கணுங்க.
ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதம் தான் இந்த ஆவணி மாதம். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.